கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முத்துவதன் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய செய்தியை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக, தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உம்முடைய பரிசுத்தமான நாமம் என்கிற இந்த வார்த்தை அநேகருடைய இருதயங்களே செல்வதற்கும் உம்முடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற தேவ செய்தியானது உம்முடைய வார்த்தைகளானது எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழுப்புதலையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த, இதை நாங்கள் அநேகருக்கு கொண்டு செல்லும்போது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் இதை கொண்டு செல்கிற பிள்ளைகளுடைய இல்லத்திலே வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வேத வாக்கியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து நிறைவேறுவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படி ஆகச்சபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தேவனே. நீ எங்களோடு பேசும், எங்களுடைய தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து இந்த செய்தியானது முழுமையான வடிவத்துடன் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் போய் சேர்வதற்கு என் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பணிவாய் கேட்கிறோம் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் படிக்கவிருக்கிற தலைப்பானது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவிருக்கிற தலைப்பானது, பரிசுத்த ஆவியை பெற தகுதி என்ன, பரிசுத்த ஆவியை பெற தகுதி என்ன, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய நிலை என்ன. இன்றைக்கு இந்த உலகத்திலே ஏராளமான திருச்சபைகள் இந்த உலகத்திலே தோன்றி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளுக்கும் புதிய புதிய சபைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த சபைகள் மத்தியிலே ஒரு ஆவியின் எழுப்புதல், எங்கு திரும்பினாலும் எழுப்புதல் கூட்டம் என்று, அபிஷேக அக்னியின் ஆராதனை கூட்டம் என்றெல்லாம் நீங்கள் அந்த போஸ்டர்களை பார்த்து அந்த கூட்டங்களுக்கு அநேக ஜனங்கள் செல்வதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நல்லது. இந்த நாளிலே இதை குறித்து, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தலைப்பை குறித்து நாம், இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் பெற தகுதி என்ன, அந்த பெற்றவர்களுடைய நிலை என்ன என்பதை குறித்து வேதத்திலிருந்து இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு விழிப்புணர்வும் ஒரு தாக்கமும் வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது காலத்தின் அவசியமாக இருக்கின்றது. இப்படி பல கூட்டங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியை பெற்றோம், நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா, பரிசுத்த ஆவியை அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்றெல்லாம் சொல்லி ஊழியக்காரர்களும் சுவாசிகளும் நம்மை கேட்பது உண்டு. நல்லது. வேதம் என்ன சொல்லுகிறது இதை குறித்து என்பதை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட வேத வாக்கியத்தின் வழியாக நீங்களும் நானும் உறவாடி தியானிக்கப் போகிறோம். சற்று இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியை பெற தகுதி என்ன, பரிசுத்த ஆவியை பெற்றவருடைய நிலை ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5:32 இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான முதல் தகுதி என்னவென்று சொன்னால், வேதம் சொல்கிறது தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும். தேவனுக்கு யார் கீழ்ப்படிவார்களோ அவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் தேவனுக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன? அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஓபே டு காட், தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் பரிசுத்த ஆவியானவரை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது என்ன? இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் புத்தகம் 4:7-8 வாசிப்பீர்களானால், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், வேத வாக்கியம் சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்கிற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே போய் வாசிப்பீர்களானால் சப்மிட் டு காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிவது என்பது என்னவென்றால், இந்த மோசமான இருதயத்தை, இந்த திருக்கும் கேடுள்ள இருதயத்தை, பாவியான என்னை அப்படியாக தேவனிடத்தில் நான் சமர்ப்பணம் பண்ணுவது, ஒப்படைப்பது, என்னை உங்களால் மாத்திரமே மாற்ற முடியும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னை ஒப்படைக்கும் போது சப்மிட் டு காட், தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்று, கீழ்ப்படிந்திருங்கள் என்று அர்த்தம் விளக்கம் என்னவென்றால், தன்னை தேவனுக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
நாம் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்பது. அப்படி அர்ப்பணிக்கும்போது அந்த இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை அனுப்புவதற்காக அப்படி நாம் கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனங்களே, எசேக்கியேலின் புத்தகம் 36:27-28 வசனங்களை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக இந்த வசனம் 4:7 வாக்கியம் வாசம் அல்லவா யாக்கோப்பில் 8 வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருங்கள். எப்படி சேருவது? அவர் கேட்கிற அந்த பாவி என்கிற நிலை இருக்கிற நிலையில் நீங்கள் வாருங்கள் என்று கேட்கிறார். இருக்கிற நிலையில் வந்து உங்களை முழுமையாக என்னிடத்தில் ஒப்படையுங்கள். அப்பொழுது நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். எதற்காக என்று சொன்னால், பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நாம் தேவனுக்கு தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமாய் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்துடனும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது, என்னை உங்களை அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது முழுமையாக, அது கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிதலுங்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும். அப்படியானால் முழு இருதயத்தோடு இருக்கிற வண்ணமாக நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது கீழ்ப்படுகிறோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். எதற்கென்று சொன்னால், இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுவதற்கு. எசேக்கியேல் 36:26-27 வசனங்களை வாசிக்கும். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். வேத வாக்கியம் சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட் டு காட். உங்கள் முழு இருதயத்தோடு தேவனுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் சொன்னால் அது கீழ்ப்படிதல். அப்பொழுது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அந்த உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு இருக்கிற வண்ணமாக நீங்கள் தேவனிடத்தில் வந்து சேரும்போது அர்ப்பணிக்கும் போது அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். உங்கள் உள்ளத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலையை பாருங்கள். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே, அடுத்த வேதவசனம் சொல்கிறது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். வான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற தகுதி என்னை இருக்கிற வண்ணமாக நான் அப்படியே அர்ப்பணிப்பது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றேன், நான் பரிசுத்தாவின் மூலமாய் தீர்க்க தரிசனங்களை பேசுகிறேன் என்றெல்லாம் பல பேர் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் தேவனிடத்திலே இருக்கிற வண்ணமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது அப்பொழுது நாம் கீழ்ப்படுகிறோம். அப்படி கீழ்ப்படுகிற அவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை அவருடைய இருதயத்தில் வைத்து அந்த கல்லான பழைய இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான புதிய இருதயத்திற்குள்ளே அவருடைய வார்த்தையின்படி நடக்க செய்கிறார். இன்றைக்கு பரிசுத்தாவியை பேசுகிறோம், பரிசுத்தாவின் மூலமாய் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவை என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், தன்னை முதலாவது முழுமையாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஏதோ ஆலயத்தில் மாத்திரம், சபையில் மாத்திரம், பெரும் கூட்ட திரளான கூட்டத்தில் மாத்திரம் அந்நிய பாசைகளையும் மற்ற வரங்களையும் பெற்றோம் என்று பேசிக்கொண்டு வாழ்க்கையில் வேறு விதமான கனிகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியுமா? ஏனென்று சொன்னால், வேதம் சொல்கிற காரியத்தை நோக்கி பாருங்கள். பரிசுத்தாவினர் பெறுவதற்கான தகுதி முழுமையாக அவர்கள் அர்ப்பணித்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த ஆவியானவர் இருதயத்திற்குள் சென்று அவர்களை சரியான நீதியின் பாதையில் நடத்துவார். அவங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏதோ வாயில் பேசுகிற அந்த வார்த்தை மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஆவியை பெற்றேன் என்று பேசிக்கொள்கிற அந்த உரத்த சத்தமாய் பேசுகிற அந்த பாஷைகள் எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் கனிகள் இல்லை என்று சொன்னால், இருதயம் மாறாத நிலைமையில் மீண்டும் அதே பழைய தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆவியை பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் என்று அவர்கள் எப்படி சொல்ல முடியும்? முழுமையாக தன்னை அர்ப்பணிக்காதவர்களாக இருக்கிறார்களே. அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்னும் வேத வசனம் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள்.
அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், தேவனுடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில், வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்டவர்கள் யார் தன்னை தேவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ, முழு இருதயத்தோடு, அவர்கள் மாத்திரம் வசனத்தை கேட்க முடியும். வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட யாவர் மீதும், அப்படியானால் தேவனுடைய ஜனங்களே வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்கள் மாத்திரமே. வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. தங்களை அர்ப்பணித்து முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் சப்மிட் பண்ணவர்களையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் யாவரும் கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் இறங்குகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற தகுதியை பார்த்தோம். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான தகுதி தேவனுக்கு கீழ்ப்படிதல். நம்மை முழு இருதயத்தோடு, இந்த கெட்டுப்போன இருதயத்தை அப்படி அவரிடத்தில் கொடுக்கிறது தான். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களின் நிலை என்னவென்று பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. நீதி சமாதானம் தேவனுடைய, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதுதான். இந்த உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள், நீங்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்படியானால் நீதியும் சமாதானமும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுபவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது யாரால் உண்டாகும்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் என்று வேதம் இங்கு சொல்கிறது. சமாதானம், நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி இருக்காது. சற்று நீங்கள் எந்த கூட்டத்தில் போய் பார்த்தாலும், அன்பான கிறிஸ்தவ சகோதரர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் கூறுகிறது, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவி பெற்றவர்களின் நிலை என்ன? அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை, ஆவிக்குரிய ரகசியங்களை, பரலோகம் செல்வதற்கான வழிகள் வேதாகமத்தில் எந்த வழியில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து, எந்த வேத வாக்கியத்தில் தீர்க்கதரிசனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறித்து, இதை குறித்தே ஆராய்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் அதனால் உண்டாகும் சமாதானத்தை பற்றி பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்கள் பேசுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களின் நிலை என்ன? இந்த உலகத்தின் செல்வத்தை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்கள் சென்று கொண்டிருக்க மாட்டார்கள். பரலோக ராஜ்யத்தின் நீதியை முதலாவது தேடும்போது பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் பிற்பாடு கொடுக்கப்படும். உலகத்திற்கு தேவையான, இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான வீடோ அல்லது பதவியோ இல்லை என்ன காரியங்களோ, அது பிற்பாடு தான் கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதியும் சமாதானத்தையும் பெற தகுதியுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களின் நிலைப்பாடு சத்தியத்தை பேசுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிறவர்களாக இருப்பார்கள். இதில் தான் முதல், பின்பு இந்த உலகத்தின் காரியங்கள். இதை செய்தாலே பின்பு அவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நீதியின் சமாதானத்தை குறித்து பேசுவார்களாம். இன்று இந்த காலகட்டத்திலே பரலோக ராஜ்யத்தின் நீதியும் சமாதானத்தை குறித்து பேசுகிற எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் சபைகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியை பெற தகுதி என்ன? பெற்றவர்களின் நிலை என்ன? சத்தியத்தை மாத்திரம், பரலோக ராஜ்யத்தின் நீதியை மாத்திரம் பேசுகிறவர்களாக இருக்கிறார்களா, அல்லது உலகத்தின் ஆசீர்வாதங்களை பற்றியே பேசுகிற ஆவியை பெற்றவர்கள் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று பார்க்கும்போது, வேதம் சொல்லுகிற காரியத்தை தேடுகிற நபர்கள்
மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை நம் கண்களுக்கு முன்பாக வேதமாக்கியம் வைக்கிற மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது என்பதை வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, 1 தெசலோனிக்கேயர் 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகளாகி. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அற்புதமான வேதவசனம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களின் நிலை, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, மிகுந்த உபத்திரவம், மிகுதியான அந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த உலகத்தில் தேவனிடத்தில் நாம் ஜெபித்து நாம் விருப்பப்படுகிற காரியத்தை கிடைக்கவில்லை என்று சொன்னாலே அநேகர் கவலை அடைந்து விடுகிறோம். அங்கு சந்தோஷம் ஏற்படுவதில்லை, என் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லையே என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பும் வேதனையும் ஏற்படுகிறது. ஆனால் மிகுந்த உபத்திரவம், இந்த கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரம் வருகிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மிகுந்த உபத்திரவத்திலே இந்த வசனத்தை கொண்டு போய் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. சத்தியத்தை சத்தியமாக வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இதன் வழியிலே வாருங்கள், நீங்கள் வேறொரு வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரம் ஏற்படும். அவர்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட, வேத வாக்கியம் சொல்கிறது பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஆவியின் கனிகள் இல்லாமல் சந்தோஷம் கிடைக்காது. ஆவியின் கனிகள் ஒன்று தான் சந்தோஷம். அப்படியானால் கஷ்டமான சூழ்நிலையில், உபத்திரவமான சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுவீர்களாக, கர்த்தரை பின்பற்றுவீர்களாக தேவனுடைய ஜனங்கள் இருப்பார்கள். இந்த வேதம் வாக்கியம் என்ன சொல்லுகிறது அதற்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படிவோம், இந்த வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும், உபத்திரவம் மிகுதியாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலே அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், ஆவியானவர் தேற்றுவார், ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுப்பார். அப்படியானால் கஷ்டமான சூழ்நிலையில், நம்முடைய இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில், இன்றைய காலகட்டத்தில் எத்தனை கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்துடன் திருவசனத்தை பின்பற்றுவர்களாக இருக்கிறார்கள்? அன்பான தேவனி ஜனங்களே, அப்படி கஷ்டத்தோடு அந்த திருவசனத்தை, இந்த திருவசனத்தை பின்பற்றுவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனி ஜனங்களே, இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்று இருக்கிறார்களா? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்ததுண்டா? அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லது நீங்கள் அந்த கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மிகுந்த சந்தோஷம், சமாதானத்தை தேவன் என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவியின் மூலமாய் அது உண்டாகும் என்று இங்கு வேத வாக்கியம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:14 பரிசுத்த ஆவியை பெற்றவர்களின் நிலை என்ன என்று சொல்லி இங்கு கவனியுங்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பரிசுத்த ஆவியை பெற்றவருடைய நிலை என்ன என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்குள், உங்களுக்குள், நமக்குள் வாசம் பண்ணுகிற, நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே ஒரு நற்பொருளை தேவன் நம்மிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். அந்த நற்பொருளை நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியான மூலமாய் நாம் காத்துக்கொள்வோமாம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அந்த நற்பொருள், அந்த நற்பொருள் என்ன? குட் திங்ஸ். அந்த நற்பொருள் என்னவென்று சொல்லி வேதம் சொல்கிறது என்றால், 1 தீமோத்தேயு 1:5 அந்த பொருள் என்னவென்று பாருங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. வேதவாக்கியம் சொல்கிறது, முந்தைய வசனத்தில் நாம் வாசித்தோம், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை காத்துக்கொள்ளுங்கள். அந்த நற்பொருள் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு நற்பொருள் இருக்கிறது, அதை அவர்கள் காத்துக்கொள்வார்களாம். வேத வாக்கியம் சொல்லுகிறது, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அந்த நல்ல பொருள், கற்பனையின் பொருள் என்னவென்றில், சுத்தமான இருதயத்தில் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், கற்பனையின் பொருள், 10 பிரமாணத்தின் பொருள் என்னவென்றால்,
இசிகொல்ட்டு அன்பு என்று வேதம் சொல்கிறது. இந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்கள் நிலை என்ன என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் நிலை என்னவென்று சொன்னால், அவர்கள் அன்பை விடாது காத்திருப்பார்கள், தேவனுடைய அன்பை விட்டு விடாமல் காத்து கொண்டிருப்பார்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, தேவ அன்பு, தேவ அன்பை நாம் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்குள் இருக்க பார்த்துக்கொள்வோம். அப்படி என்றால் நமக்குள் கிறிஸ்துவின் அன்பு, ஆவின் கனியின் முதல் அன்பு, அது 10 பிரமாணத்தில் சார்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 13:10 வாசிப்பீர்களானால், ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பானதேவனுடைய ஜனங்களே, கற்பனையின் பொருள் என்னவென்றில், கற்பனையின் பொருள் என்னவெனில், நாம் வாசித்த 1 Timothy 1:5 அது மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு, சுத்த இருதயத்திலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. இங்கு வேதம் சொல்கிறது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களின் நிலை என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிரமாணத்தின் பத்து குணாதிசயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அந்த நட்பொருளை காத்து கொள்ளும் போது அவர்களுக்கு என்ன பேர் வேதம் சொல்கிறது தெரியுமா? 1 Corinthians 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், அந்த நட்பொருளை, பிரமாணத்தின் அன்பை, சுத்த இருதயத்தில் தோன்றுகிற அந்த அன்பை, நல்ல மனசாற்றில் விசுவாசத்தில், மாயமற்ற விசுவாசத்தில் தோன்றுகிற அந்த அன்பை காத்து கொள்கிறவர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே வேதம் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. பரிசுத்தாவி பெற்றவர்களின் நிலை அன்பை, தேவனுடைய குணத்தை பிரதிபலித்து வாழ்கிறவர்களாக, அந்த 10 பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். இங்கு வேதம் சொல்கிறது, அவர்கள்தான் தேவனுடைய ஆலயம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஏன் என்று சொன்னால், சற்று வேதத்தை சற்று தியானிக்கவும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? வேத வாக்கியம் சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். மானதியுடைய ஜனங்களே, ஆலயத்திற்குள், இந்த ஆலயம் உருவாவதற்கு முன்பதாக, எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பதாக, இந்த ஆலயத்தின் மாதிரியை தேவன் மோசேக்கு காண்பித்தார். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை இந்த பூமியிலே நிறுவ மோசேக்கு கட்டளையிட்டார். வேதம் சொல்லுகிறது, எப்படி ஒப்பனையாக அந்த வேத வாக்கியம் இணைத்து ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு வருகிறது என்பதை சற்று கவனமாக இந்த வசனத்தை வாசிக்க முடியாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 9:8 வசனத்தை வாசிப்பீர்களா? 14 கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்றும் பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார். மானதேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுடைய தகுதி நிலை என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரம், இந்த 1 Corinthians நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், முதல் பாகம் பரிசுத்த ஸ்தலம் என்பதும், இரண்டாவது திரை என்பது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் வேதம் சொல்கிறதை வாசிப்பீர்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே வெளிப்படுத்த முடியும். யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, சப்மிட் டு காட், அதனால் தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 2 ஜெபாலயத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக போனார்கள், ஒன்று பரிசேயன், ஒன்று ஆயக்காரன். அந்த ஆயக்காரன் வெளியே நின்று, பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும் ஆண்டவர் என்று அவன் ஜெபித்தான். தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது, என் நிலை இப்படிதான் என்று நாம் அர்ப்பணிக்கும் போது, இவன் அல்ல, ஆலயத்திற்குள்ள இருந்த இவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் சென்றான் என்று நாம் லூக்காவின் நிருபத்தில் ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஓமையிலே நாம் வாசிக்கிறோம். அது நடந்த ஒரு சம்பவம், அதை ஓமையாக ஆண்டு சொன்னார். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளும் வைத்திருக்கிற 10 பிரமாணம், எப்படி அந்த 10 பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைத்து ஒரு முக்கிய பொருளை நாம் பீரோல் வைத்து பூட்டி வைப்போமோ, அது போன்ற ஒரு தேவனுடைய முக்கியமான நற்பொருள், அந்த நற்பொருள் உங்கள் சரீரமான இருதயத்திற்குள் வைத்து எழுதப்பட வேண்டும். அந்த பிரமாணம் உள்ளே வைத்து எழுதப்படும் போது
நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பெற்ற ஒரு நிலை என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் 10 பிரமாணத்தின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களே நடமாடும் ஆலயமாக, பரிசுத்த ஆவியின் ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த சரீரமான இந்த சரீரத்திற்குள் இருக்கிற இந்த மனதும் இருதயம், இதற்குள் என் பிரமாணத்தை வைத்து எழுதுவேன், அப்பொழுது அவர்களின் தேவனாயிருப்பார்கள், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். என் பிரமாணத்தை அவர்கள் இருத்தில் வைத்து எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். எபிரேயர் 8:10 வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். வேத வாக்கியம் சொல்கிறது, என்னுடைய பிரமாணத்தை அவர்கள் மனதில் வைத்து எழுதுவேன், அவர்கள் மனதில் என் பிரமாணத்தை அவர்கள் மனதில் வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, வேத வாக்கியம் சொல்கிறது, 1 Corinthians 6:19 வாசித்தோம்மல்லவா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? உங்கள் சரீரத்திற்குள் இருக்கிற அந்த இருதயம், அது தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திற்குள் வரும்போது அவர் புதிய இருதயத்தை கொடுக்கிறார். தேவன் அந்த புதிய இருதயத்திலே அவருடைய கட்டளையின்படி நடப்பதற்கு, அவருக்கு கீழ்ப்படிவதற்கு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருப்பதற்கு, உங்களை பார்க்கிறவர்களெல்லாம் தேவனுடைய ஆலயத்தின் மகிமையை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாக, அது பிரமாணத்தின் நிறைவேற்றுகிற அன்பாக, உங்களிடத்தில் உங்கள் இறுதியத்தில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை, பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியின் மூலமாய் அதை காத்துக்கொள்ளுங்கள் என்று வாசித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரமாய். அன்பானதியோடு ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற தகுதி நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மை இருக்கிற விதமாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆயக்காரன் அப்படி தான் அர்ப்பணித்தான். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், ஆலயத்தில் உள்ளிருந்த இவன் அல்ல, அவனே நீதிமானாக சென்றான் என்று சொல்லி. அப்படி அர்ப்பணிக்கும் போது தேவன் நமக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அந்த புதிய இருதயத்தில், நவமான புதிய இருதயத்திலே அவருடைய ஆவியை என் உள்ளத்தில் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து என் கட்டளையின்படி நடக்க செய்கிறார் என்று இசைக்கியேல் 36:26-27 வசனங்கள் நாம் வாசித்தோம். அப்படி நடக்கும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள், நம்முடைய சரீரத்திற்குள் அந்த பிரமாணத்தின் அன்பானது அது தங்கியிருக்கிறது. அது எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை போல சத்துருக்களை நேசிப்பதற்கும், துரோகிகளுக்கு நன்மை செய்வதற்கும், நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்வதற்கும், இயேசு கிறிஸ்து எப்படி சென்றாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்தாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய 10 பிரமாணத்தின் அன்பை வெளிப்படுத்துகிற சொல்லாய் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான தகுதி இந்த தினத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் இருக்கிற வண்ணமாக சப்மிட் டு காட். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி தந்தருளினார் என்று அப்போஸ்தலர் 5:32 வாசித்தோம். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான தகுதி, உங்களை இருக்கிற வண்ணமாக அர்ப்பணிங்கள். அப்படி அர்ப்பணிக்கும் போது நமக்கு புதிய இருதயத்தை தேவன் கொடுத்து, ஆவியானவரை உள்ளே வைத்து அவருடைய 10 பிரமாணத்தின் அன்பின் பிரகாரம் நம்மை நடக்க செய்யும்போது, நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதே பரலோகத்தின் விருப்பமாக இருக்கிறது. இதை நிறைவேற்றுவதற்கு நல்ல தீர்மானத்தை எடுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சத்தியத்தின் வழியாக வழிநடத்துவாராக. ஆமென்.